ஸோ கைஸ் இப்போது மதுரை கிட்டே இருக்கோம். எங்கே ரைட் பண்ணுறோன்றது உங்களுக்கு கண்டிப்பாக டைட்டில் தெரிஞ்சிருக்கோம். ஸோ ரைட் பண்ணுறது வந்து இந்த டிப் ஆஃப் இந்தியா. ஸோ அங்கே தான் போக போகிறோம், கன்னியாகுமரி. ஸோ அங்கே தான் போக போகிறது நம்ம. இன்னும் ஆல்மோஸ்ட் ஒரு 300 இல்லைனா 250 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் கன்னியாகுமரிக்கு, வந்துட்டோம். ஸோ யூஸ்வலாக வீட்டிலேருந்து பிளாக் பண்ணி அது வர்றது அது வந்து ரெகுலர் கண்டென்ட் இல்லைங்களா. ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு இந்த மாதிரி ஒரு அட்டெம்ட் வந்து ட்ரை பண்ணேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க, இல்லை பிடிலனாலும் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தலாம். ஸோ அது மட்டும் இல்லை, நேற்று கிளம்பும் போது தமிழ்நாடு வந்து ஆரஞ்ச் அலர்ட்டுன்னு சொல்லிட்டாங்க, அது வேறு கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. பட் இங்கே பார்த்தா வெயில், மதுரை ஃபுல்லாகவே வெயில் தான், கொளுத்தி போட்டுங்குது. பட் கன்னியாகுமரியில் கொஞ்சம் மழை எதிர்பார்க்கலாம் தான் நினைக்கிறேன், சரியாக தெரியல. இப்போ என் மூஞ்சை பார்த்திங்கனாலே தெரிஞ்சிருக்கோம், சம்மர் ஸ்வெட்டிங்கு, ஹீட் என்னமோ இருக்குது. பட் இங்கே வந்து மழை வந்து சுத்தமாக இல்லைனா மேகங்கள் மூடின்னு தான் இருக்குது. ஸோ நம்ம சீக்கிரம் போயிட்டோம்னா மழையிலாம் தப்பிச்சுக்கலாம். யூஸ்வலாக ரைடில் எனக்கு மழை வேணும்னு சொன்னால், ஆனால் இன்றைக்கி எனக்கு மழை வேணாம். ஏன்னா கன்னியாகுமரி அண்ட் ராமேஸ்வரம் பொறுத்த வரைக்கும் மழை இல்லைனா தான் அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். மழை இருந்தால் வேஸ்ட்டு போகிறதே, ஒரு ரிஸ்க் எடுத்துன்னு தான் வந்துக்கிறோம், பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. ஓகே, ஸோ மீட் யூ கைஸ் இன் தி ஆக்ஷன் மோட். மழை வராது, இப்போ தான் ஜஸ்ட் உங்களுக்கு வ்ளாகில் சொல்லியிருப்பேன் மழை வரக்கூடாதுன்னு, அதுக்குள்ளே தூரல் ஆரம்பிச்சிடுச்சு. செம்ம ஹைவே கைதானா, சான்ஸே இல்லை, செம்மையாக இருக்குது ஹைவேஸு. ஆல்ரெடி நம்ம ஆக்சுவலாக வாகமான் சீரீஸ் போயிருந்தோம் இல்லைங்களா, இந்த கேரளா சீரீஸு, வால்பாறை, வாகமான், அத்திரப்பள்ளி அங்கெல்லாம் போகும்போது இதே ரூட்டில் தான் போனோம். ஸோ அதே ஹோட்டலில் தான் நிற்க வச்சு அப்படியே மறுபடியும் சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. ஹோட்டல் பேர் வந்து இது டெம்பிள் சிட்டி, மதுரைக்காரங்கிறது. மதுரையில் எப்போவுமே சாப்பாடு சூப்பராக இருக்கும். மதுரை பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சவுத் இந்தியன் மீல்ஸ் வந்து சாப்பிட்டே சாப்பிட்ணும், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. அப்படியே நீங்கள் பாருங்கள் இது எப்படி ரொம்ப இருக்குது தண்ணி. ஸோ இந்த மாதிரி இங்கே எங்கன்னா ரிப்பேர் பண்ணணும்னா இந்த மாதிரி டவருங்களில் எப்படி பண்ணுவாங்க, இவ்வளோ தண்ணி ரொம்பிட்டு இருக்குது, இங்கே எப்படி தான் பண்ணுவாங்கன்னு தெரியல. சில இடத்துல காடு, இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த காடு. இதெல்லாம் போய் அதை ரிப்பேர் பண்ணோன்னா அது எப்படி பண்ணுவாங்க, அதை தான் எனக்கு ஒன்றுமே புரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க வைஸ். மழை வந்துருந்தாங்குது, ஆனால் அவ்வளோ ஒன்றும் ஜோர் மழை தான் இல்லை, லைட்டாக ட்ரிசல் ஆகுது. இப்போ வண்டி போகிறதுனால அப்படியே பட்டு பட்டு பட்டுன்னு சவுண்ட் வர வரும். இல்லைனா ஆக்சுவலாக மழை வந்து ட்ரிசல் தான், இன்னும் ஜோர் மழைலாம் எதுவும் இல்லை. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மழையே இல்லை கைஸ், சுத்தமாக பரவாயில்ல. மூடியாக தான் இந்த கிளைமேட்டு, பட் மழை இங்கே இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. மழை வராமல் இருந்தாலே வரும். மழையில் ஓட்டுறது எனக்கு பிரச்சனை கிடையாது கைஸ், மழையில்லாமல் ஓட்டணும் வராமல் அதை எனக்கு பிடிக்கும். ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா கன்னியாகுமரியில் வந்து மழை வந்துச்சுன்னா நம்மளோட பிளான், நாங்கள் என்னென்ன பிளான் பண்ணிக்கிறேன் எல்லாமே சொதப்பிடும், டோட்டலாக சொதப்பிடும். அது ஒன்று, அது ஒன்று அப்புறம் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி ரெண்டுமே சொதப்பிடும். மழை பெய்யக்கூடாது, அப்படி பெஞ்சாலும் கொஞ்ச நேரம் பெஞ்சிச்சுன்னா போகிறோம், கொஞ்ச நேரம் வண்டி மழை வந்துச்சுன்னா பரவாயில்ல, ஒரு நாளெல்லாம் விடாமல் மழை வந்தால் அது பெஞ்சார். ஓ மை காட், ஷர்ட்டே இல்லை இந்த குளிரில், சுவாமியே சரணமையம் போதான். ஸோ மழை வந்து வந்துனே இருக்குது கைஸ், லைட்டாக தூரல் தான், அது கொட்டினே இருக்குது. ஜோர் மழை வந்து இல்லை, என்ன ஒரு ஃபீலிங்னா ட்ரோன் ஷாட்டு தான் எடுக்க முடியும். மிச்சப்படி கிளைமேட் எல்லாம் என்ஜாயபிள் கிளைமேட்டு, அதெல்லாம் ஓகே. நிறையா பிளானிங் இருந்துச்சு, அது எதுவும் நடக்காதோன்னு தோணுது. நம்ம ஒரு பிளான் வச்சா நேச்சர் வேற ஒரு பிளான் வச்சிச்சு. கைஸ் ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நடந்து போச்சு, ஒரு ட்ரோன் ஷாட் எடுக்கும்போது நம்ம ட்ரோன் வந்து கிராஷ் லேண்ட் ஆயிடுச்சு. ரொம்ப பேஜாராகுது, என்ன சொல்கிறதுன்னு கூட தெரியல கைஸ். ரூமுக்கு போய்ட்டு நான் காட்டுறேன், ஃபுல் மூட் அவுட் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு கைஸ், நம்ம நான் எதுவுமே பண்ண எதுவும் மீன்ஸ்
ஏதோ ரொம்ப தூரமாக அப்படியெல்லாம் இல்லை. ஜஸ்ட் இப்போ இங்கேருந்து ஒரு இந்த போல் இந்த சைடில் போல் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒரு போல் இங்கே ஒரு போல், இந்த ஹைட்டில் தான் இருந்தது ட்ரோனு. இந்த ஹைட்டில் இருந்து அப்படியே வந்துச்சு, டப்புன்னு வந்துச்சு கீழே. இந்த வீடியோவில் பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு ஹாஃப் ட்ரோனில் ஷூட் பண்ணிட்டேன். சரி, செகண்ட் ஹாஃப்க்கு ட்ரோன் ஷாட்ஸ் தேவைப்பட்டுச்சு, அது எடுக்கலாம்னு போது தான் இப்படி ஆயிடுச்சு. ஒரு இடத்துல மழை இருக்குது, ஒரு இடத்துல மழையே இல்லை. இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகுது, மழை இல்லை, கிளியர் ஆகி வருது, கொஞ்சம் கொஞ்சம் கிளியராக தான் இருக்குது. இங்கெல்லாம் இப்போயே கிளியராக இருந்தால் நல்லாயிருக்கும். இன்னும் கன்னியாகுமரிக்கு 115 கிலோமீட்டர்ஸ் கைஸ். ஸோ அப்ராக்சிமேட்டாக 1.5 hours ஆகும் போய் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ போய் 6:30 or 7, முதலே சொன்ன மாதிரி 6:30 or 7 ரீச் ஆகிடும். ஸோ திருநெல்வேலிக்கு வந்துவிட்டோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டவுன் தான். இது உள்ளே அப்படியே போனீங்கன்னா திருநெல்வேலி டவுன் வரும். ஸோ இன்னும் 80 கிலோமீட்டர்ஸ் கைஸ். ஸோ கரெக்டாக 1 hour ஆகுது, 80 கிலோமீட்டர்ஸ். ஃபுல் ஹைவே தான், ஸ்ட்ரெயிட் ஹைவே. இப்போதைக்கு மழை கம்மியாகிச்சு, வெறும் தூரது தான் கைஸ், லைட்டாக தூருது அங்கங்கே. ரொம்ப ஹெவி ரெயின்ஸ் இல்லை இது வரைக்கும். இதுக்கப்புறம் ரெயின் வந்தால் என்ன பண்ணுற, நான் என்ன ட்ரோனே இல்லை. ட்ரோனுக்கொசரம் தான் நான் வந்து அந்த ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு மாதிரி செம்மையாக பண்ணலான் தான் நான் வந்து சொல்லியிருந்தேன் மழை வரக்கூடாதுன்னு. இதுக்கப்புறமா கவலையே கிடையாது, மழை வந்தாலும் பிரச்சனை இல்லை, மழை வரலனாலும் பிரச்சனை இல்லை. டைம் வந்து 6 மணி ஆகுது, இன்னும் ஒரு 20 மினிட்ஸ், இன்னும் கொஞ்சம் நேரத்துலலாம் இருட்டிடும் ஃபுல்லாக. அந்த ட்ரோன் இதாகிடுச்சு சொல்லிட்டு நின்றும் பார்த்தீங்களா, அதை தான் டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஏன்னா ஆக்சுவலாக 6:30 ரீச் ஆகிட்ருக்கோம். அவர் தான் உடனே என்ன பண்ணுறது, அட்வென்ச்சருன்னு வந்தாச்சு, வந்துட்டு இந்த மாதிரி ஆகும் தான். இந்த மலை தெரிஞ்சுங்களா, இந்த மலை அப்படியே போய்க்குது, அதை இங்கே உடச்சி ரோடு பண்ணிக்கிறாங்க. செம்மையாகுதுல பார்க்குறதுக்கு, ஒரு பெரிய மலை போய்க்குது, அதை அப்படியே நோண்டி டிக் பண்ணி இது வந்துருக்குது ரோடு. டிக்னால் அது டிக் பண்ணியிருக்க மாட்டாங்க, வேறு ஏதாவது பிளாஸ்டிங் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் சம வா, இந்த ரைடு ஆரம்பமே இப்படி ஆகிடும்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல கைஸ், சீரியஸாகவே எதிர்பார்க்கல. ஒரு ட்ரீம் ரைடாக அப்படி கூட சொல்லலாம், மெமரபிள் ரைடாக இருக்கும் தான் நினச்சேன். ஏன்னா இப்போ நம்ம போகிறது வந்து இந்தியாவோட டிப் பாயிண்ட், அதுதான் லாஸ்ட், அதுக்கப்புறம் இந்தியா கிடையாது, அதுக்கப்புறம் சீ தான். ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு போகிறோம், செம்மையாக ஷார்ட்ஸ் எடுக்கலாம். எவ்வளோ பிளான் இருந்துச்சு தெரியுங்களா, அவ்வளோ பிளான்ஸு, எல்லாம் சுக்குநூறாக போச்சு. கண் எதிர்ப்பு அப்படியே சுக்குநூறாக போயிடுச்சு. டே 1 இப்படியே ஆரம்பிக்கும்னு நான் எதிரே பார்க்கல. ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் கை மீறி நடந்துருந்தது. நானாக ஏதாவது பண்ணியிருந்தேனாக்கா ஓகே, அது நான் ஃபீல் பண்ணுறது அர்த்தம் இது. இதெல்லாம் அப்படியே கை மீறி அதுவாகவே நடந்துருச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் ஃபீல் பண்ணுறத விட அட்லீஸ்ட் ஃப்யூச்சர் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இப்போ ட்ரோன் இல்லை, அதுக்கு பதில் வேறு எப்படி சினிமேட்டிக்காக எடுக்கலாம், என்ன பண்ணலான்றத தான் யோசிக்கணும் நான். ஸோ கைஸ், ரூமுக்கு வந்தாச்சு. அவர் முதல்ல சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஸோ நம்ம ட்ரோன் வந்து கிராஷ் ஆகிடுச்சு. ஒரு மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட்னே சொல்லலாம். ஏன்னா இந்த விலாக் வந்து இந்த சீரீஸே வந்து ஆக்சுவலாக ஃபுல்லாக ஒரு சினிமேட்டிக் மாதிரி பண்ணலான்னு, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ட்ரோன் கிராஷ் ஆகிடுச்சு. எப்படி ஆச்சுன்னா அதுதான் எங்களுக்கே புரியல. சடனாக வந்து ட்ரோனு ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடுச்சு. பார்த்தோம்னா ரிமோட்டில் வந்து இட்ஸ் நாட் யூனோ ஏர்க்ராஃப்ட் நாட் கனெக்டடுன்னு வந்துச்சு. எப்படி அது என்ன ஒன்றும் புரியல, ஏன்னா டேக் ஆஃப் அந்த ஆகிடுச்சு. டேக் ஆஃப் ஆகிட்டு ஆல் ஆஃப் அ சடன் கிராஷ் ஆகிட்டு, அது மேலே கிராஷ் ஆகிட்டு ஸ்ரீகுமார் வந்து பிடிக்க போனான். பிடிக்க போகும்போது வேறு வண்டி வந்திருந்தாலும் அவன் ஒதுங்கிட்டான், பஸ் ஏறிடுச்சு அது மேலே. என்னத்தை சொல்கிறதுனே ஒன்றும் புரியல. ஸோ இதுதான் நம்ம ட்ரோன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சுக்கு சுக்காக ஒன்றிடுச்சு. எதுவுமே பண்ண முடியாது கேஸ், பார்த்திங்களா, எதுவுமே பண்ண முடியாது. இப்போ என்னென்னா அட்லீஸ்ட் மெமரி கார்டு உள்ளே இருக்குது இங்கே.
ஸோ இதை எடுக்க ட்ரை பண்ணோம். இதுவும் ஜாம் தான், இதுவும் ஜாம் ஆகிருக்குது. இதில் தான் ஆக்சுவலாக நிறையாவே இருக்கிறது ஐட்டங்களாம். என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. வெளியே வந்தால் தான், அது வெளியே வந்தே ஆகணும். இப்போதைக்கு வேறு எதுவுமே இல்லை, ஜஸ்ட்டு எல்லாம் டயர்டாக இருக்குது. ப்ளஸ்ஸு இப்போ மைண்டை கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கிறதுனால எதுவுமே பண்ண போகிறதில்ல. இந்த சீரீஸில் இன்னும் அவ்வளோதான், இன்னும் எதுவும் ட்ரோன் ஷாட்ஸ் எதுவுமே வராது. ஸோ இங்கே ட்ரோன் வாங்கலாம் தான் பார்த்தேன், பட் இங்கே எங்கேயும் ட்ரோன் டீலர்ஸ் இல்லையா. ஸோ ப்ளஸ் ட்ரோன் ஆக்சுவலாக ட்ரோன் வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு என்ன எப்படி ஆச்சுன்னா எல்லாமே பிளான் ஆகிடுச்சு, இது சீரீஸ் வந்து எப்படி ஷூட் பண்ணணும் எல்லாமே. ஸோ அது எடுக்கலான்னு போகும்போது, எடுக்கலான்னும் போது ட்ரோன் இல்லைனா அது கொஞ்சம் ஒரு மாதிரி அப்செட்டாக இருந்ததுனால சரி எங்கன்னா கடிக்குதான்னு பார்த்தேன், எங்கேயும் இல்லை. சரி பெங்களூர் போயிட்டு ஃபிகர் அவுட் பண்ணலாம், இப்போதைக்கு எதுவும் வாங்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறத வச்சு தான் ஷூட் பண்ண போகிறேன். ரொம்ப பெஜராகுது. இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன், இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் யூல் கெட் நோட்டிஃபைட் வென் எவர் ஐ போஸ்ட் நியூ வீடியோ. ஸோ கேட்ச் யூ கைஸ் இன் தி நெக்ஸ்ட் ஒன். பீஸ்.